தம்பி போய் போய் கீழ வை பா கீழ வை சொல்றா வெயிட் வை கீழ வை உன்னை யார் வெயிட்ல தூக்கு சொன்னா வெயிட் ஓரமா போய் போ வச்சிட்டு வா போ எப்ப ஜாயின் பண்ணீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியா ஃபர்ஸ்ட் டே நீ வெயிட்ல கை வைக்கலாமா வெயிட்ல கைய வச்சன்னு வச்சுக்க நான் பொல்லாதவனா மாறிடுவேன் நான் முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க முதல்ல ஒரு இது முதல்ல ஒரு ஒரு எனர்ஜி வரணும் உனக்கு ஒரு பத்து நாள் வருவீங்க அப்புறம் திருப்பி வராமல் போயிடுவீங்க ஏன் சொல்லு ஏன்னா உனக்கு தெரியாது ஏன்னா அது மோட்டிவேஷன் இல்லாதனால தான் அப்படி போகிறது மென்டலி ஏட்டோ நான் வந்து இங்கே வரப்போகிறேன் நான் உடம்பு ரெடி பண்ண போகிறேன் என் உடம்பு நான் இப்படிலாம் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு உனக்கு சார் அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒரு இதோடு இருக்கணும் நம்ம வந்து மைண்டும் உடம்பும் அவோட எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சால் தான் உன்னால் எக்ஸசைஸே பண்ண முடியும் அப்போ தான் உன்னால் உடம்பை ரெடி பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா இப்போ இந்த மாதிரி தம்பி 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 இங்க போறீங்க மென்டலி யூ ஹாவ் டு ஃபிட் தெரியுதா மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு என்னடா நேற்று ஃபுல்லாக உட்காரச்சி பேசி அனுப்பிட்டாரன்னு யோசிக்காதீங்க ஒன் வீக் அப்படி தான் லைட் 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 லைட்டாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் நம்ம உள்ளே இறங்கணும் ஒரேடியாக இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கையெல்லாம் பிடிச்சிக்கும் கையை தூக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது மிஸ் தலைமை ரெண்டு தடவை அடித்தேன்ல அப்படியா ஆமாம் ஃபஸ்ட் டைம் நான் அது ரெண்டு தடவைக்கு ஃபஸ்ட் டைம் நான் அடித்ததுக்கு முன்னாடி டைம் நான் போனப்போ அப்போ தான் நான் பண்ண புதுசு நான் உள்ளே போயிட்டு ரொம்ப ஹைட்ரஜன் வாங்க சார் நடத்து தண்ணியெலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் தண்ணியை குடிக்காமல் நல்லா அப்போ தான் கட்டிக்ஸ் நல்லா பல 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 பலன்னு தெரியுங்கிறதுக்காக அப்படி வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் நான் உடம்பப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கேர் ஆகி நான் அப்படியே ஒரு இப்படி போஸ்ட் ஹைட் இப்படி போஸ்ட் கொடுத்தேன் பாருங்கள் இந்த போஸ் கொடுக்கும்போது இங்கே தடை இல்லை வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாங்கி பொறுக்குன்னு விழுந்துட்டேன் அப்போ ரொம்ப தம்பி 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 இங்கே வாங்க ஏன் என்ன பார்த்தா ஓடுறீங்க இல்லைண்ணா நான் ஃபீஸ் கட்டினேன் ஆறு நாள் ஆகிடுச்சு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் தான் மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா முதல்ல உனக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ண யாருமே இல்லை தெரியுமா அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் தனியாக தான் எழுந்திரிச்சு வந்திருக்கேன் நான் எப்பயுமே அடுத்த ரெண்டு தடவை பேக் டு பேக் விசத்தலைவன் நடிச்சிருக்கேன் நான் அப்புறம் வேர்ல்டு இதுக்கெல்லாம் போகலான்ட்டு போனேன் கால் மட்டும் பிரேக் ஆகலன்னு வச்சுக்க அங்கேயும் ஒரு காட்டு காட்டியிருப்பேன் நான் மிஸ் ஆகி போச்சு அந்த மாதிரி எப்பயுமே மோட்டிவேஷன் பண்ணி சாதாரமாக நினைக்கிற டைமிங் கரெக்ட் டைமிங்க்கு வரணும் மனசும் பாடி ஒரு சேர போகணும் சரி போகணும் வாங்க அடுப்போம் நான் இன்னைக்கு நேஷனல் லெவலில் நான் விளாடும் போது எனக்கு இந்த கால் மட்டும் சின்ன பிரேக் ஆகணும்னு வச்சுக்கோங்க இந்நேரம் நான் வந்து ஒரு பெரிய இதாக இருந்தேன் நீ போகிற தம்பி நீ போ நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்தலேருந்து ஒரு வாரமாக அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அம்பளத்துக்கு தம்பி தான் என்ன சொல்லி அவன் என்ன விட்டு போக மாட்டேங்கிறாப்ல யாரு அப்படியா அண்ணா நான் போகிறேன் சொன்னேன் இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கம்பியாக தொடவில்லண்ணே இல்லைங்க நான் சொல்கிறேன் மனசும் பாடியும் ஒரு சேர நேர்கோட்டில் அமைஞ்சாதான் அது பண்ண முடியும் அமையணும் உனக்கு முதல்ல அமைஞ்சிருக்கா எனக்கு எனக்கு நான் ரெண்டு தடவை மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சிருக்கேன் என்னென்னு நீ தானே அது எப்படி அடித்தான் தெரியுமா மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கிட்டு கீழே வச்சாரு அவர் திரும்பின டைம்ல அதை அடிச்சுட்டு வந்துட்டான் இது மட்டும் பரவாயில்ல மிஸ்டர் இந்தியா ஒரு தடவை அடிக்க ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருப்பானே அவர் டிராஃபியை கையிலே வச்சிருந்ததுனால செருப்பை கழட்டி அடிச்சு கையை பிடிச்சு அனுப்பிட்டாங்க இல்லை இல்லை தெரியுதா அதெல்லாம் இல்லை இப்போ மீ என் பாடியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸசைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது கை ஷேப் இருக்கா காலேஜ் ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு அவங்கிட்ட போய் கேட்டுக்கிறீக்கே இவெல்லாம் பாடி பில்டரா டவுட் வந்துச்சுனே அவனுக்கு வந்து ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கணுமா அதுக்காக பேசியே கண்ணத்தில் இருக்க சதையை குறைச்சிக்கிருக்கு நாய் காதை விரித்து வைத்தால் நாங்கள் வருவோமேனு வர்றாங்க இல்லை என்ன ஒன்று சொல்கிறா போ காதை விரித்து வைக்காதீங்கடா வந்துடுறாங்க நான் அவங்கெல்லாம் ஏயா வாய்க்கு வரலாம் அடிச்சு விட்டுக்கிருக்க விட்டா விசிட்டர் வேர்ல்டு அடிச்சேன்னு சொல்லுவோம் போலயே சொல்லலாம் தான் இருந்தேன் உள்ள விட மாட்டாங்க இல்லை உன்னைய செருப்படி விழுவும்ல ஆனா என்ன லெட் கிளாஸா இல்ல இல்ல ஓகே தம்பி இப்படி பண்ணக்கூடாதுப்பா கீழ கீழ வைங்களேன் வெயிட் கீழ வைங்க சொல்றேன் ப்ராப்பரா பண்ணலன்னா கை பிடிச்சிக்கும் கரெக்டா பண்ணு பாருங்க நான் வந்துக்க பாருங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க வாய் எப்படி வைக்கணுமா இல்ல இல்ல வாய் எப்படி வைக்கக்கூடாது எடுக்கணும் கொஞ்சம் அவுட்ரா பிடிச்சாதான் இது வந்து சின்ன பாரு கொஞ்சம் அவுட்ரா பிடிக்கணும் பிடிச்சி கையை பிளாக் பண்ணிக்கணும் இந்த பக்கம் ஆமா ஓட்டி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும்
கரெக்டா இருக்கா? ஓகே மிஸ்டர். இதே மாதிரி பண்ணனும். பாடி ஏற கூடாது. கை மட்டும் மேலே கீழ போயிட்டு வரணும். இதே மாதிரி. ஓகே மிஸ்டர். ஓகேவா? ஓகே மிஸ்டர். 9 10. ஓகே. பண்ணு. மச்ச கரெக்டா மச்ச? ஆ கரெக்ட். ஓகே. இல்ல தப்பு பண்ணு. கீழ வை சொல்றேன். ஓகே. ரெண்டா செட் போடணும். ஒரு தடவை போட்டு விட கூடாது. ரெண்டாவது தடவை போடணும். இப்போ ஆ பண்ணேச்சு. ஓகே. பண்ணு. ஓகே. ப்ராப்பரா பண்ணா கரெக்டா இருக்கும். எடுத்துருந்த முதல்ல அப்படி வச்சு நிறுத்திக்கணும். 1 2 3 புது டெக்னிக் எங்க? 4 புது டெக்னிக் எங்க? இதான் இப்படியே சொல்லி 10 கவுண்ட் போட்டு போயிருவேன். இல்ல ஜி, ஒரே ஒரு ஜிம்முக்கு ஒரு 10 பேர் இந்த மாதிரி திரியறாங்கயா. இல்ல அந்த கே போடுங்க. ஒரு போட்டு பண்ணுவோம். நான் எங்கடா மாரி ஆள காணோம். எனக்கு தெரியல மச்சான். நான் மாரி ஆயிட்டேன். மாப்ள நல்லா இருக்கீங்களா? நேத்தே பேசிக்கிறோம். அப்பப்ப சாயந்திரம் வருவேன். இங்க வந்து குடிச்சிக்கிறப்ப கொஞ்ச நாள் ஆள காணோம். இல்ல நான் ஜிம் கிளாஸ் போறனால. ஜிம்முக்கு போறியா? வாழ்த்துக்கள்றா. என்னடா ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிச்சா? இல்ல பெல்ட் எதுவும் போட்டிருக்கியா? இல்லடா பெல்ட் எல்லாம் போடல. அப்புறம் ஏன் அப்படி இருக்க? இல்ல அது செஸ் கிளாஸ் போட்டேன். சரி. அதாவது கை ஆட்டோமேட்டிக்கா பிரேட் இப்படி போயிடுச்சு. அப்படியா? எப்பறா அப்படி போகும்? என்னடா டீ-ஷர்ட்லாம் ஒரு மாதிரி தூக்கிக்கிச்சு. அது ஆர்ம்ஸ் கிளாஸ் போட்டத உருண்டுகிச்சிராமே. அது உருண்டுக்கு மேல அதுவே உருண்டுகிச்சா? இந்த கைக்கா ரச்சகன்ல ஒரு காப் போட்டுப்பட தெரியுமா? நரம்பு அடிச்சு மேல போகும்ல அந்த மாதிரி இது ஆர்ம்ஸ் போட்டன மேல உருண்டுகுது. உருண்டுகுது அதுவே. உருண்டுகுது. என்னடா கை இது? மலையாள பிட்டு படத்துல வர ஆன்டி மாதிரி. இல்லடா சத்தியமா அப்படி தான் இருக்கு. இது நல்ல ஒரு டைட்டா இருந்துச்சா? ஓகே. என்ன ஒரு மாதிரி இருக்கே. டைட்டா தான இருக்கு. தொங்கிருச்சு. சே விடு. ஓகே. சரிடா அது என்ன இப்படியே நிக்கிற நீ? ஏ நான் நிக்கலடா. ஆட்டோமேட்டிக்கா ஜிம் போனால இப்படி உடம்பு மாறிடுது. அந்த செஸ்ட் பைசெப்ஸ்க்கு வொர்க் அவுட் போட்டா அப்படி ஆயிருதா? உடம்பு மாறிடுது இல்ல. அவளே நம்மளும் ஜிம்முக்கு போலாம் போலயே. ஜனவரி ஆரம்பிக்குதுல. ஜனவரி ஆறாலே ஜிம்முக்கு சேர்ந்து அது ஒரு 20 நாள் நிறுத்தினா தானே அந்த ஜிம்முக்கு பெருமை. சரியா? எத்தனை நாளா போயிட்டு இருக்க? 4 நாளா போயிட்டு இருக்கேன். 4 நாள். 4 நாள். 4 நாளைக்கு இந்த முடப்பு. ஏய் ஆயிடுதுடா அவனே. டேய் 4 நாளைக்கு பிரைட்டே தொட்டுக்க மாட்டியடா. தண்டால போடு தண்டால போடு கட்டவா. போயிருது கை வரமாட்டேங்குது. ஒரு கண ஒரு நேரம் பிரிய கூடாது. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாது. கண்ணான கண்ணே நீ கலங்கா சர்க்கரை நிலவே பெண்ணிலவே காணும் போதே கலைந்தாயே. நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அந்த பக்கட்டு விழுந்து பார்த்தேன் ஒற்றை நாணயம். என்ன பாட்டு வேற மாதிரி இருக்கு? கவர் சாங் சார் அப்படிதான் இருக்கும். எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. ஏய் ஜிம்முக்கு வொர்க் அவுட் பண்ண வந்தியா? பாட்டு பாட வந்தியா? பாட்டு ஜிம் வொர்க் அவுட் தாங்க பண்ண வந்தேன். 5 பாட்டு 60 பாட்டு மாத்திக்கி இருக்க நீ. இங்க இருக்கலாம் ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணுமா இல்ல வேணாமா? ஹெட்செட்ல போட்டு கேளுடா வெண்ணா. சரி ஓகே. யாரோ யாரவனோ ஒருத்து யோனிரோ யாரவனோ யோலம் யாரவனோ வந்து சுத்து பார்க்க யார் வருவோ. எத்தனை பாட்டை மாத்துவே நீ? என்ன இங்க ஜிம்ல மத்தவனா ஒர்க் அவுட் பண்ணணுமா வேணாமா? ஏண்டா பல்லாங்குழியின் வட்டம் கேக்கு வட்டம் கேக்குதா உனக்கு? வட்டத்திலே போட்டு அடைச்சிருவேன் உனைய. பொண்டாடா நம்பல. நீ எக்ஸசைஸ் பண்ணது போதும். ரிமோட்டுங்க எடு. பாட்டு போறான பாட்டு. நான் போடுறேன் பாரு பாட்டு. இருக்கஞ்செடி யோரம் இருக்கி போடு செய்யமானே உருகு நெய்ய போல உருகி தவிச்சேனே மானே.
என்னாலும் கொஞ்சம் புரியுதா மாத்திட்டு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்ல சோறு வைப்பீங்க? இனிமே இந்த வீட்ல நான் சோறே பார்க்கல மம்மி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த சோறு யாராவது போட்டா? நான் தான். என் கண்ணு மேலே சோறு வைக்கிறீங்க? இது யாருக்கு வச்ச சோறு? யாருக்கு வச்சது? எனக்கு வச்ச சோறா? எனக்கு வச்ச சோத்தை தண்ணி போட்டு நீ திங்க போனா? ஏன் சோத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்க தெரியுமா? அந்த காலத்துல நாங்க சோறு கிடைக்கும் அவ்வளவு அலைஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? பூமர் டாடி, பூமர் டாடி, பூமர் டாடி. அவனுக்கு என்ன கஷ்டத்தை சொன்னா பூமர் டாடியா? எனக்கு வாழ வந்த பிள்ளை ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு என்ன ஆட்டுலியா, என்ன ஆட்டுலியா, என்ன ஆட்டுலியா? ஹலோ, ஜிம் ஃப்ளோரில் இப்படிலாம் உட்காரக்கூடாது, எந்திரிக்க முடியல. நல்லா அந்த ஸ்கூலுக்கு சைடு கேட்டில் உட்காந்து கிளவி வியாபாரம் பார்க்க உட்காந்து எந்திரியா, எந்திரிக்க முடியல. நீ டேய் இன்னும் எந்திரிக்கல, நீ எந்திரிக்க முடியல. எந்திரிக்க தான் சார் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடியல. மாதிரி முடியலையா? முடியல. ஏன் முடியல? லெக் டே போட்டே ஓவர போட்ட பொண்ணு பாருங்க, பண்ணி கற்றுக்கு போங்க அந்த சைடு, அதை வரைக்கும் விடுங்க. என்ன காப்பாத்துங்க மாஸ்டர் எங்க வீட்டுல இருந்து வர சொல்லி தூக்கிட்டு போக சொல்லுங்க மாஸ்டர். இரு இரு, லெக் ஒர்க் அவுட் போட்டு ஒரு பாடி விழுந்து போச்சு, தூக்குறதுக்கு எல்லாம் ஓடியாங்க. லெக் ஒர்க் அவுட் ஓவர் ஆயிருச்சு, ஆளு பாடி ஆயிட்டான். தூக்குங்க அண்ணா. ஐயோ ஐயோ.